மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபையார்த்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சரத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாகமம் தேவனால் மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, அல்லது மனிதனிடத்தில் தேவன் தொடர்பு கொள்ள பயன்படுத்திய ஒரு தொடர்பு சாதனம், மீடியா, பைபிள். அது ஏன் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியுடனே நாம் பாடத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எப்படிப்பட்டது என்ற ஆராய்ச்சி நாம் வேதத்தை நேசிக்க நமக்கு உதவி செய்யும். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்கிற எனக்கு கடவுளுடைய சித்தம் என்ன, என்னை என்ன நோக்கத்துக்காக கடவுள் இந்த பூமியில் படைச்சாருன்ற கேள்வி உள்ள எல்லாருக்குமே இந்த வேதத்தில் பதில் இருக்கிறது. இந்த பைபிளை ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? தனிநபராக, குடும்பமாக, திருச்சபையாக கூடி ஏன் வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாளிலும் கூட வேத ஆராய்ச்சி செய்வதற்கான தடைகள், ஹிண்டரன்ஸ், தடைகள் என்ன என்று நாம் ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நற்செய்தி சேவைக்கும் வேதாகம ஆராய்ச்சிக்கும் எப்பொழுதுமே தடையும் எதிர்ப்பும் இடைஞ்சலும் வந்து கொண்டேதான் இருக்கும். வேதாகமம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றும் சரி, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தடையே இருக்காது. பைபிளை படிக்கிறது சுலபம், பைபிளை படிக்க எல்லாம் நமக்கு தருணம் வந்துடும்னு எண்ணத்தோடு போய் அது தடைப்பட்டு போய் அப்படியே விட்டு போயிடுறோம் நம்மளை நாம். அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். பாரம்பரியம் பைபிளை மோசம்னு சொல்லும், மட்டமாக சொல்லும், குறை சொல்லும், அதனால் விட்டுறலாம். தனிப்பட்ட பகைகள், இந்த கடவுளிடத்தில் வராதபடி, பைபிளை படிக்காதபடி தனிப்பட்ட பகைகள். அதிகார பலம், கிறிஸ்தவத்தை அழித்து விடுவோம், பைபிளை படித்தால் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம் என்று கான்ஸ்டன்டைன் காலத்திலே வேதாமம் எரிக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்கள். அப்போ அதிகார பலங்கள் நம்மை சில நேரத்தில் வேதத்தை தேட விடாமல், அதை ஆராய்ச்சி செய்ய விடாமல் தடை வரும். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஏற்பட்டு கொண்டே இருக்குமே என்றால், பல தலைமுறைகள் பைபிளை வீட்டிலே வைத்திருந்தாலும் அதை ஆராய்ச்சி செய்ய, எடுத்து படிக்க அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஆனபடினாலே அதை தவிர்த்து விட வேண்டாம். டோன்ட் அவாய்ட் சர்ச்சிங் த பைபிள், நாட் ஓன்லி ரீடிங் த பைபிள், சர்ச்சிங் த பைபிள். யோவான் 9:22 ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த வந்தார். அவரே வார்த்தையானவர். அவர் இருந்த காலத்திலேயே அவரால் பெற்ற நன்மையை வெளியே போய் சொன்னவர்களை அதிகார பலமும் உறவினர்களும் கண்ணால் கண்டதை, யாரு நன்மை பெற்றாங்களோ அவங்களும் அதை பார்த்தவங்களும் வெளியில போய் சொல்லப்படாதபடிக்கு மிரட்டப்பட்டு தடுத்தப்பட்டனர். இன்றைக்கு நம்மள அநேகம் பேற்ற இயேசுவை பற்றி சொல்லாதீங்கன்னு யாரும் மிரட்டாம இருப்பாங்க. ஆனா இயேசுவை பற்றி சொல்லணும், இயேசுவை பற்றிய வேத வசனத்தை நாம கற்றுக்கொள்ளணும், பைபிள் ஸ்டடிக்கு ஏன் போக முடியலன்னு காரணம் சொல்கிறோம், குடும்பங்களிலே ஏன் வேத ஆராய்ச்சி குடும்பமாக உட்காந்து செய்யலைன்னு காரணம் சொல்கிறோம், எல்லாம் ஒன்று தானே.
சோ வித்தியாசமான நிலைகளில் நாம் மிரட்டப்படுகிறோம். அதை மீறி வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் வேத புத்தகம் மனிதனுக்காக தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவனுடைய தொடர்பு சாதனமாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இயேசுவை உண்மையிலேயே கண்டவர்களே அவரை புறக்கணித்தார்கள். காணாதவர்கள் என்றல்ல. அப்ப நாம என்ன கத்துக்கணும்னா அவரை தெரிஞ்சவங்க கூட அவரை புறக்கணிப்பாங்க. அப்ப பைபிளை நம்புறவங்க கூட பைபிளை வாசிப்போம், இல்லாட்டி வாசிக்க நேரம் இருக்காது, இல்ல ஆராய்ச்சி செய்யாம போய்விடுவோம் என்ற எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை அறிந்தும் கற்றுணர்ந்தும் திருமுழுக்கில அதை அனுபவித்து இருக்க பலர் பல்வேறுபட்ட அதிகார மிரட்டல்களுக்கும் அல்லது மற்றவங்களை பகைக்க வேண்டி இருக்கும் என்று அவரை அறிக்கையிட நற்செய்தி சேவை செய்ய அல்லது இதனால் எனக்கு என்ன லாபம் உண்டு அப்படி ஒன்னு கண்ணுக்கு முன்னாடி பெரிய அளவில் லாபம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது இதை மறுக்கின்றனர் அல்லது மறக்கின்றனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஐயோ, இது ஒரு தொடர் பாவம் மட்டுமல்ல, இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பாவமாக இருக்கிறது. சிலர் உடல் ரீதியான பிழைப்பு நிமித்தமாக உறவுக்காக மாய்மாலம் செய்தனர், வேதத்தை ஆராய்ச்சி செய்யாமல் இயேசுவை அறிக்கையிடாமல். எனவே வேத ஆராய்ச்சி இன்று நமது வீடுகளில் இல்லை, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். கலாத்தியர் 2:13 மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் அணினார்கள், அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இருப்புண்டான். இவங்களுக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்குவோம், பைபிளுக்கும் ஏத்த மாதிரி நடக்கிறோம் நாம நான் நினைத்துக் கொள்வோம். அப்படி ஒரு நாளும் மாய்மாலம் பண்ணி வேதத்தின்படி நம்மால் வாழ முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சபை கூடுகை என்பது வேத ஆராய்ச்சிக்காக கூடுகிறது மிக குறைவாய் இருக்கிறது. நிறைய இடத்துல பிரபல்யமா என்ன இருக்கும்னா சிறப்பு கூட்டம், அற்புத கூட்டம், அடையாள கூட்டம் அல்லது ஜப கூட்டம், ஜபிக்க வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். நான் அதெல்லாம் ரைட்டா தப்பான்னு இப்ப பேச வரல. ஜபத்தை விட ஒரு கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு ரொம்ப அவசியமானது வேத ஆராய்ச்சிக்காக அவர்கள் சபையாக தனியாக குடும்பமாக கூடி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். அப்படியே மீறி ஜப கூட்டத்துக்கு அப்படின்னு வராங்கன்னு வச்சுங்களேன், அது கூட கொஞ்ச நேரத்துல பிரசங்கமாக மாறிவிடுகிறது. காணிக்கை சபையில் செலுத்துவது குறைந்து கொண்டே வருகிறது, நம் எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி காணிக்கை சேருகிறது என்றால் அந்த காணிக்கையானது கட்டடம் கட்டுறதுக்கு, ஏதாவது கருவிகள் வாங்குவதற்கு, ஏதாவது மற்ற காரியம் செய்வதற்கு தான் காணிக்கையின் பணம் அதிகம் செலவாகிறதே ஒழிய, வேதாமத்து முறைமையின்படி பார்க்கும் பொழுது காணிக்கையில முக்கியமான பகுதி சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அது செலவழிக்கப்பட வேண்டும், விசுவாசிகளின் விருத்திக்காக அது செலவழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அது இல்லாமல் போய்விடுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவான் புஸ்தகத்தில் நாம் படித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் தேவனால அருளப்பட்டிருக்கிறதுனால அதை நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. மறந்துடாதீங்க, யாரோ கட்டாயப்படுத்தி எழுத்துட்டு வந்ததுனால விருப்பமற்ற வேதத்தை கற்றறியாத வீட்டிலே கற்றறியாத பிள்ளைகளும் பெற்றாரும் கணவனும் மனைவியும் வயதில் மூத்தவர்களும் நிறைந்த சபை கூடாரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கைகளிலே வேதம் இருக்கும், சிந்தனையோ வேறெங்கோ இருக்கும். மறந்து போய்விட வேண்டாம். பெற்றார் வேதத்தை வீடுகளிலே ஆராய்ந்து அறிந்து சொல்லிக் கொடுத்து அவர்களை சபைக்கு அழைத்து வருவோமே என்றால் இங்கேயும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகள் வருவார்கள். நிறைய இடத்துல பைபிள் வசன மனப்பாட போட்டி நடக்குது, ரொம்ப நல்லது, அதை நான் ஒரு துளி கூட குறை சொல்லலை. அந்த மனப்பாட வசனத்துல ஒரு வசனமாவது
நம்ம பிள்ளைக்கு தினசரி அர்த்தம் தெரியணும், உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்ன்ற எண்ணத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கின்றேன். உபாகமம் 6 பைபிள் வேத ஆராய்ச்சி நடக்கணும்னு எப்படி சொல்றாருன்னா, வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போதும் பிள்ளைகளுடன் உட்கார்ந்து இருக்கும் போதும் காதுகளிலே கேட்க செய்யவும் மனதால் புரியும்படியாகவும் அது சொல்லிக் கொடுக்கப்படும்படியாகவே அருளப்பட்டது என்று தெளிவாக சொல்லுகிறது. நெகேமியா புஸ்தகத்தை நேரம் கிடைக்கும் பொழுது எடுத்து வாசித்து பாருங்கள் தேவஜனமே, அது பெரிய செய்தியை நமக்கு கொடுக்கிறது. யோவான் 8:32-36 நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மட்டுமே நாம் விடுதலை அடைவோம். அந்த குமாரனுடைய விடுதலை வேண்டும் என்றால் அவரை பற்றிய ஆராய்ச்சி, நாட் ரீடிங், நாட் ஸ்டடியிங் பட் சர்ச்சிங், இது மூணுக்கு வித்தியாசம் இருக்குது. படிக்கிறது வேற, வாசிக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறதற்காக அதை தெளிவு அடையும்படியாக கற்றுக்கொள்வது வேற. கற்க கசடர, கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்ப பைபிள் எதுக்கு பார்த்தீங்களா, முதல்ல படிங்க, அந்த படிச்சதனுடைய அர்த்தம் எதுவும் தப்பா இல்லாதபடி கசடற, நிற்க படிச்ச மாதிரி இருக்க, அதற்கு தக, அதைத்தான் சொல்லுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி இருக்கிறது. இவர்கள் வேத வசனத்தை அறிந்திருந்ததினாலே அவர்கள் தேவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:7 எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கத்தக்கதாக பைபிள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சமாதானம் பெற வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்ப மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நம்ம பிள்ளை திருந்தி வாழணும்னா, இவங்க கெடுத்தாங்க, அவங்க கெடுத்தாங்க, அந்த பழக்கம் கெடுத்துச்சு, இந்த பழக்கம் கெடுத்துச்சு அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுனாவே நீங்க முடிவெடுத்துக்குங்க, உங்க பிள்ளைக்கு உட்காந்து வேதத்தை வாசிக்க வைக்கல, வாசிச்சதுக்கு அர்த்தம் சொல்லி வைக்கல. ஏன்னா மாறுபாடுள்ள பொல்லாத சந்ததியை விட்டு விலகி இருக்க பைபிள் உதவி செய்யும் பரிசுத்தாவியானவர் சொல்றார். அப்ப சிக்கிக்கொள்கிறார்களே என்றால் இந்த வேலையை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. இதற்காக வேதம் வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. யாக்கோபு 1:21 வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள, பழைய துர்க்கணம் முதலில் நீக்கப்பட வேண்டும், அதற்காக வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. 1 பேதுரு 1:22 ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டபடியால் அதில் தொடர்ந்து நிலைத்திருக்க பரிசுத்தமாயிருக்க வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதா இருக்கிறது. 2 பேதுரு 3:13 நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என கற்றுக்கொள்ள வேத ஆராய்ச்சி அவசியம். பக்தி விருத்தி அடைய வேத ஆராய்ச்சி அவசியம். நமது பரலோக பங்கை, சுதந்திரத்தை, அப்பா வீட்டு சொத்துல நம்ம பங்கை வாங்குறதுக்கு வேத ஆராய்ச்சி அவசியம். ஆம், வேத ஆராய்ச்சியை தவற விடாதிருங்கள். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, பைபிளை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இன்றைக்கு பைபிளை ஆராய்ச்சி செய்ய என்ன தடைகள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். தேவனுக்கு சித்தமானால் இன்னும் தொடர்ந்து எப்படி இதை ஆராய்ச்சி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் நம்மோட கூட இருப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. வசனம் ஆராய்ச்சி என்பது மிகவும் அவசியமானது ஐயா. நாங்கள் எங்கள் மனம் போல வாழ்ந்து நஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு கடவுள் என்னை கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி தைரியமா உம்மை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துவதை விட, கடவுள் சொன்னபடி நான் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிய பாதாளமாய் இருந்தாலும் அவர் என்னை கரை சேர வைத்து அவர் உடனிருப்பார் என்ற அந்த வாக்குறுதியை பெறுவதற்கு நாங்கள் வேத ஆராய்ச்சி செய்ய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். வேதத்தை ஆராய்ச்சி செய்ய தடை செய்யக்கூடிய 3 காரணிகள் என்ன? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சி செய்ய தடையாக இருக்கும் 3 காரணிகள் என்ன? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எல்லாம் அல்ல தேவன்தாமே, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழெடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தருவாராக. அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 திருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.